ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் உயர்கல்வி வழிகாட்டி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் நெக்ஸ்ட் ஃபார் ப்ளஸ் டூ காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது காமர்ஸ் ப்ளஸ் டூவில் காமர்ஸ் குரூப் பிடிச்ச படித்த மாணவர்கள் வந்து அடுத்து தான் என்ன படிக்கலாம் அப்படிங்கிற பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏன் வந்து நம்ம வந்து இப்போ ப்ளஸ் டூ காமர்ஸ் க்ரூப் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது பெரும்பாலும் எல்லா யூடியூப் சேனல்ஸ்லையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் மெடிக்கல் காலேஜஸ் பற்றி சொல்கிறாங்க இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றி சொல்கிறாங்க யாருமே வந்து காமர்ஸ் குரூப்பு ப்ளஸ் காமர்ஸ் கோர்ஸஸ் பற்றி பெருசாக சொல்கிறது இல்லை அப்படின்ட்டு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அதுக்காகவே தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம எந்த வீடியோ போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவில் காமர்ஸ் குரூப் படித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எதை வந்து கேரியராக எடுக்கலாம் என்ன காலேஜஸ் சூஸ் பண்ணலாம் என்ன கோர்ஸ் படிக்கலாம் அதை கோர்ஸ் படிக்கிறப்ப என்ன அது மூலமாக என்ன பெனிஃபிட் இருக்குது இதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் வாங்க உள்ளுக்கு போகலாம் இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காமர்ஸ் காமர்ஸுங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது வணிகவியல் தான் வந்து காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த காமர்ஸ் குரூப் படித்தா ப்ளஸ் டூவில் லெவன்த் அண்ட் டுவெல்த் ரெண்டுலேயும் காமர்ஸ் குரூப் படித்தவங்க அடுத்து என்ன பண்ணலாம் என்னென்ன ச கோர்சஸ் இருக்குது அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் வந்து எதை வந்து கேரியராக சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் பார்க்கப்பறோம் ஸோ காமர்ஸ் குரூப் படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு சாய்ஸ் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிகிரி கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே டிகிரி கோர்சஸ்க்கும் இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிகிரி கோர்சஸ் வந்து நம்ம வந்து த்ரூ காலேஜ் மூலமாக போய் நம்ம வந்து டிகிரி வாங்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி கோர்சஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ இந்த அடுத்தது இருக்கிறது என்ன பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா சில அமைப்புகள் நடத்துகிறாங்க அதாவது இந்த அக்கௌண்ட்ஸுக்குனே சில அமைப்புகள் இருக்குது ஸோ அந்த அமைப்புகள் மூலமாக நடக்க கூடிய கோர்சஸ் அவங்க தருகிற ஒரு பட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து ரெண்டாவதாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து டிகிரி கோர்சஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஆஃப்டர் ப்ளஸ் டூ காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன வகையான டிகிரிஸ் படிக்கலாம் அதாவது அவங்களுக்கு வந்து என்னென்ன டிகிரிஸ்லாம் படிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது என்ன கோர்சஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்ம வந்து இந்த டிகிரி கோர்சஸில் வந்து பார்க்குறோம் ஸோ இதுதான் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆக்சுவலாக ரெண்டு விஷயங்கள் பார்க்குறாது ஆஃப்டர் ப்ளஸ் டூ காமர்ஸ் குரூப் முடித்தவங்க வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வித் மேக்ஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் மேக்ஸ் என்ன சார் வித் மேக்ஸ் அண்ட் வித்தவுட் மேக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நம்ம வந்து இந்த அக்கௌண்ட் சப்ஜெக்ட்டை படிச்சுட்டு வரவங்களை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் மேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதேமாதிரி அக்கௌண்ட்ஸ் இல்லாமல் வேறு சப்ஜெக்ட்ஸ் படிச்சுட்டு வரவங்க தான் வித்தவுட் மேக்ஸ் குரூப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ் குரூப் முடிக்கிறவங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸாக வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பிகாம் அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா பேச்சிலர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பேச்சிலர் ஆஃப் காமர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறையா கோர்சஸ் இருக்குது அதாவது ப்ளஸ் டூவில் வந்து நீங்கள் வித் மேக்ஸோட படிச்சுட்டு வந்திங்கன்னா அதுக்குன்னு சில கோர்சஸ் இருக்குது இல்லை நான் வந்து மேக்ஸ் படிக்கலை நான் வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ் படிச்சுட்டு வந்தேன்னா பிகாம்லேயே இன்னும் சில வேறு சில கோர்சஸ்லாம் இருக்குது ஸோ என்னென்ன கோர்சஸ் இருக்குது வித் மேக்ஸ் படித்தோம்னு பார்த்தீங்கன்னா பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் டேக்ஸேஷன் பிகாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிகாம் இன் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்ட் இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் பிகாம் இன் அக்கௌண்டிங் பிகாம் அப்ளைடு எக்கனாமிக்ஸ் பிகாம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித் மேக்ஸோடு படிச்சுட்டு வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்சஸ் எல்லாமே ஜாயின் பண்ணலாம் ஓகே ரெண்டாவதாக பாருங்கள் வித்தவுட் மேக்ஸ் அதாவது மேக்ஸ் படிக்கலை நான் ஜஸ்ட்டு வேற கு வே அதாவது அதே காமர்ஸ் குரூப்பில் வேறு சில சப்ஜெக்ட்ஸ் படிச்சுட்டு வந்தேன் அக்கௌண்ட் சப்ஜெக்ட் படிக்கல அப்படின்னு பார்த்திங்கன்னா பிகாமில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிகாம் இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா பிகாமில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது பிகாம் மார்க்கெட்டிங் இருக்குது பிகாமில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் இந்த எல்லாமே இருக்குது அதுக்கடுத்து பாருங்கள் அதே இதான் கன்னியூ ஆகுது காமர்ஸில் வந்து வேறு காமர்ஸ் குரூப் முடித்தவங்க வேறு என்னென்ன கோர்சஸ்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லை அடுத்ததாக பாருங்கள் பிஏ ஹானர்ஸ் அதாவது பிஏ ஹானர்ஸ் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் இருக்குது பிகாமில் வந்து பார்த்தோன்னா வித் ஸ்பெஷலைசேஷனோட பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் எடுத்து படிக்கலாம் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கலாம் பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கலாம் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கலாம் பேச்சுலர் ஆஃப் அக்கௌண்டிங் அண்டு ஃபினான்ஸ் பிஏஎஃப்னு சொல்லுவாங்க அதுமாதிரி பிஎஃப்எம்னு ஒரு கோர்ஸ் இருக்குது பேச்சுலர் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹெச்னு போட்டுருந்தால் ஹானர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது இதெல்லாமே முடிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே பேரலாக வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ வந்து படிக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட உள்ளுக்கு வந்து சப் பிரான்ச்சஸ் இருக்குது பிஸ்னஸ் இருக்குது ஆப்ரேஷன்ஸ் ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் பேங்கிங் ஹெச்ஆர் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த பிபிஏ பிகாம் இதெல்லாமே முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா எம்பிஏ படிக்கலாம் ஸோ வித்தவுட் மேக்ஸ் அதுவும் நான் வந்து காமர்ஸ் குரூப் படிச்சுட்டு வித்தவுட் மேக்ஸில் படிக்கிறது இப்போ வந்து என்னென்ன கோர்சஸ்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோர்சஸ் தான் இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கோர்சஸ் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகே இதுக்கு முன்னாடி நம்ம பிகாம் பார்த்துட்டோம் இதில் என்ன சார் பிகாம் ஹானர்ஸ் அப்படின்னா என்ன வித்தியாசம் அதாவது பிகாமுக்கும் பிகாம் ஹானர்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிகாம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக எல்லா சப்ஜெக்ட்ஸை பற்றியும் காமர்ஸுக்கு கீழே வர்ற எல்லா சப்ஜெக்ட்ஸை பற்றியும் ஓவராலாக படிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா பிகாம் அதே சமயத்தில் பிகாம் ஹானர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஃபைனல் இயரில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷலைஸ்டு நான் ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறேன்னா அந்த அக்கௌண்ட்ஸ் பேஸ்டு சப்ஜெக்ட்ஸ் மட்டும் ஃபைனல் இயரில் படிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா பிகாம் ஹானர்ஸ் இது ரெண்டு மட்டும் தான் வித்தியாசம் மற்றபடி எல்லாமே சேம் தான் மூணு வருஷ கோர்ஸ் பிகாம்ங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பாலான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ளஸ் காமர்ஸ் காலேஜஸில் இருக்குது ப்ளஸ் யூனிவர்சிட்டிஸில் இருக்குது வேறு என்னென்ன கோர்ஸ்லாம் பிகாம் படித்த சாரி காமர்ஸ் குரூப் படித்தவங்க படிக்கலாம் பார்த்திங்கன்னா பிஏ இன் ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்சஸ் பிஏ இன் ஆர்ட்ஸ் ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை தான் பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் நீ படிச்சிருக்கோம் பேச்சுலர் ஆஃப் டிசைன் இன் அனிமேஷன் பிஏ வந்து எல்எல்பி படிக்கலாம் அதாவது லாயருக்கும் வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ் குரூப் முடித்தவங்க தாராளமாக படிக்கலாம் அதேமாதிரி பார்த்திங்க பிஎஸ்சி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ட்ராவல் பிஎஸ்சி இன் டிசைன் பேச்சுலர் ஆஃப் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் பிஹெச்எம் இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ட்ராவல் பேச்சுலர் ஆஃப் ஜேர்னலிசம் பேச்சுலர் ஆஃப் மாஸ் மீடியா பிஏ இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ட்ராவல் பிஏ இன் அனிமேஷன் அதே மாதிரி அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து டிடிஎட் படிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது டிப்ளமோ இன் எஜுகேஷனுக்கும் வந்து இவங்களுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய டிகிரி கோர்சஸ் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்சஸ் சில அமைப்புகள் அந்த அமைப்புகள் மூலமாக நடத்தப்படுற கோர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் கோர்ஸஸ் ஸோ என்னென்ன ப்ரொஃபஷ்னல் கோர்ஸஸ்லாம் வந்து காமர்ஸ் குரூப் படித்ததுக்கப்புறமேன்ட்டு வந்து படித்து நல்ல நிலைமைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிஏன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது சிஎம்ஏ இருக்குது ஏசிசிஏ இருக்குது சிஎஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது ஸோ இந்த நாலு கோர்ஸை பற்றி நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு எப்பயுமே காமர்ஸ் குரூப்போட முடிக்கிறவங்களோட அல்டிமேட் எய்ம் என்னவாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிஏ படிக்கணுங்கிறது ஒரு எய்மாக இருக்கும் அதில் இன்னொரு விஷயம் பாருங்கள் இந்த காலேஜஸில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பிகாம் சிஏன்னு சொல்லுவாங்க பிகாம் சிஏனால் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கிடையாது பிகாம் சிஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிகாம் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா பிகாம் சிஏன்னு போடுறாங்க ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் ஃபஸ்ட் கோர்ஷன் பாருங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸில் சிஏ கோர்ஸ் சிஏ கோர்ஸுங்கிறது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கோர்ஸ் இதை யார் வந்து இந்த டிகிரி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ இந்த கோர்ஸ் வந்து யார் ஆஃபர் பண்ணுறாங்க இதை யார் சர்ட்டிஃபை பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்டு அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஐசிஏங்கிற இந்த அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸை நடத்துகிறாங்க இவங்க தான் தேர்வுகள் நடத்தி நம்மளுக்கு வந்து பட்டம் வந்து தரப்போகிறாங்க ஸோ இதில் வந்து இந்த சிஏயில் படிக்கிறது மூலமாக என்னென்ன விஷயங்களை வந்து இவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸேஷன் டாக்ஸ் ஃபைல் பண்ணுறது ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது ப்ளஸ் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டிங் ஒரு நிறுவனத்தில் இருக்க அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே சரி பார்க்குறது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டர்டு அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறவர் வந்து பார்ப்பாங்க இதை முடிக்கிறதுக்கு எவ்வளோ வருஷங்கள் ஆகும்னு பார்த்திங்கன்னா மூணு முதல் அஞ்சு வருஷம் வரைக்கும் ஆகும் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இதை படிக்கிறதுக்கு அது போக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மூணு வருஷம் வந்து ட்ரைனிங் ட்ரைனிங் எடுக்கணும் ஸோ இதில் வந்து மூணு நிலை மூணு நிலையாக சொல்லுவாங்க ஒன்று பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அதில் எத்தனை பேப்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு பேப்பர் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா சிஏ இன்டர்மீடியட் கோர்ஸ் எட்டு பேப்பர் இருக்குது சிஏ ஃபைனல் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு பேப்பர்ஸ் இருக்குது ஸோ இத்தனை பேப்பர்ஸையும் கிளியர் பண்ணணும் அதேமாதிரி இருக்கலே டஃப்பஸ்ட் எக்ஸாம் இந்த காமர்ஸ் குரூப்ஸ்லேயே காமர்ஸ் கோர்ஸஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பஸ்ட் எக்ஸாம் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி முடியாமல் போனவங்களாம் இருக்காங்க ஆனால் ப்ராப்பராக படித்தோம்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம் இந்த பேப்பர்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு மூணு வருஷம் வந்து ட்ரைனிங் எடுக்கணும் அதாவது இந்த பேப்பர்ஸ் நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இந்த பேப்பர்ஸை கிளியர் பண்ணலாம் இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டிங்கில் வந்து இருக்கலாம் ப்ளஸ் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலாம் சைன் பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஏ கோர்ஸ் மூலமாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் இந்த சிஏவோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏசிசிஏன்னு சொல்கிறாங்க அசோசியேஷன் ஆஃப் சார்டர்டு சர்ட்டிஃபைடு அக்கௌண்ட் இதான் வந்து பார்த்திங்கன்னா ஏசிசிஏட எக்ஸ்பேன்ஷன் ஓகே சார் சிஏக்கும் ஏசிசிஏக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரொம்ப வருஷமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கோர்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா வைஸ் அதாவது உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான ஒரு கோர்ஸ் இதை யார் பண்ணுறாங்க இதை இந்த சர்டிஃபிகேட் யார் தராங்கன்னு பார்த்திங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்டிஃபைட் அக்கௌண்ட்ஸ் ஏசிசிஏங்கிற இந்த அமைப்பு தான் தருது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபினான்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அதாவது கம்பி நிர்வாகத்தில் இருக்க ஃபினான்ஸ் விஷயங்களில் மட்டும்தான் தலையிடும் இந்த டேக்ஸேஷன் மற்ற விஷயங்களில் தலையிட மாட்டாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷத்தில் முடிக்கலாம் ப்ளஸ் மூணு வருஷம் ட்ரைனிங் இதில் வந்து ரெண்டு நிலை தான் ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் ஒம்பது பேப்பர் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பேப்பர் ஸோ ஏசிசிஏ வந்து பார்த்திங்கன்னா பரிச்சை வை சிசி கம்பேரபிள் டு தி சிஏ பட் என்னென்னா இவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து அளவு கிடையாது ஏசிசிஏ முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறப்போ வந்து ஆடிட்டராக சைன் வந்து பண்ண முடியாது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிஏக்கும் ஏசிசிஏக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதேமாதிரி ஏசிசிஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் பெரிய பெரிய ஆர்கனைசேஷனில் ஒர்க் தான் வந்து இது யூஸ் ஆகும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் இந்த மற்ற விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களால் வந்து சைன் இவங்களோட சைன் வந்து அக்செப்டபுள் கிடையாது அடுத்ததாக பாருங்கள் அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லேயே கொஞ்சம் ஃபேமஸான கோர்ஸ் சிஏக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க சிஎஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இந்த இதை யார் வந்து தர்றாங்க இந்த பட இந்த கோர்ஸ் வந்து யார் தராங்க இது யார் ஆத்தரைஸ்டு பீப்புள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா ஐசிஎஸ்ஐங்கிற இந்த அமைப்பு தான் தர்றாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி செக்ரட்டரி மூலமாக இந்த கோர்ஸை முடிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக இதை வந்து படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டு மேனேஜ் தி அட்மினிஸ்ட்ரேஷன் தி கம்பெனி அதாவது நம்ம ஒரு கம்பெனியோட நிர்வாகத்தை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த கோர்ஸ் படிக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் வந்து இந்த கோர்ஸ் ஆகும் படித்து முடிக்கிறதுக்கு இதில் மூணு லெவல் இருக்குது சிஎஸ் ஃபவுண்டேஷன் நாலு பேப்பர் இருக்குது சிஏ சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் எட்டு பேப்பர் இருக்குது சிஎஸ் ப்ரொஃபஷ்னல் ஒம்பது பேப்பர் இருக்குது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் மூணு வருஷம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது அடுத்ததாக பாருங்க காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சிஎம்ஏன்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் தான் இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற இந்த அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து தராங்க இவங்க வந்து என்ன விஷயங்கள் இன்வால்வ் ஆகிறாங்கன்னு பாருங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் அது ஒரு நிர்வாகத்தில் எவ்வளோ முதலீடு பண்ணலாம் அந்த முதலீடு பண்ணால் லாபங்கள் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து கணக்கு பண்ணி நம்ம வந்து நிர்வாகத்துக்கு தெரிவிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸோட முக்கியமான ஃபோக்கஸ் ஸோ இதை வந்து எப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு மாதத்துலேருந்து நாலு வருஷத்துக்குள்ளே வந்து இதை படிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணு லெவல் இருக்குது ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியேட் மாதிரி பார்த்திங்கன்னா ஃபின ஃபைனல் ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து இருபது பேப்பர் இருக்குது ஸோ இதெல்லாமே கிளியர் பண்ணோம்னா இந்த சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிர்வாக நிறுவனங்களில் வந்து நம்ம வந்து வேலை பார்க்கலாம் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு கம்பெனியை ஆடிட் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து டிகிரி கோர்சஸ் பற்றியும் பார்த்துட்டோம் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பற்றியும் பார்த்துட்டோம் ஓகே இந்த பிகாம் அதாவது காமர்ஸ் குரூப் படிச்சுட்டு காமர்ஸ் கோர்சஸ் டிகிரி கோர்ஸோ ப்ரொஃபஷனல் கோர்ஸோ படிச்சுட்டு நம்மளுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா வேலை வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஜாப் ஸோ கவர்மெண்ட் ஜாபில் என்னென்ன விஷயங்களுக்கு போகலாம் அப்படின்னு பாருங்கள் இதில் இந்த காமர்ஸ் கோர்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐபிபிஎஸ் அதாவது பேங்கிங் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் அதில் வந்து ப்ரொபேஷ்னரி ஆஃபீஸராக போகலாம் பிஓன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி பாருங்கள் ஆர்பிஐ ஆர்பிஐங்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதில் வந்து கிரேட் பி ஆஃபீஸராக போகலாம் அதேமாதிரி எஸ்பிஐயில் வந்து பார்த்திங்கன்னா கிளரிக்கல் போஸ்டிங் போகலாம் பிஓ ஆஃபீஸ் ப்ரொபேஷ்னரி ஆஃபீஸராக போகலாம் அதே சமயத்தில் இந்த காமர்ஸ் கோர்ஸ் முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் அது மூலமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போகலாம் அதேமாதிரி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் எஸ்எஸ்சின்னு பாருங்க அதில் வந்து சிஜிஎல்ன்னு சொல்லுவாங்க அதாவது கம்பைண்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ஸ் மூலமாக நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போகலாம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸராக போகலாம் அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸராக போகலாம் அதே சமயத்தில் பாருங்கள் இந்தியன் ரயில்வேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அப்ரண்டிஸ் அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மேனேஜர் இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து போகலாம் ஓகேங்களா அது போக வந்து நம்ம வந்து வேறு எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து காமர்ஸ் கோர்சஸ் படிக்கிறது மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்குதுன்னு பாருங்கள் பேங்க்ஸில் வந்து வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸ் கன்சல்டன்சிஸில் வேலைவாய்ப்பு இருக்குது ஃபாரின் ட்ரேடுக்கு யூ வந்து அவைலபிளாக இருக்குது பப்ளிக் அக்கௌண்டிங் ஃபார்ம்ஸில் வந்து நம்ம வந்து வேலை பார்க்கலாம் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷனில் வந்து அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கலாம் பேங்கிங்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இன் நம்ம வந்து பயன்பெறும் அதே சமயத்தில் பாருங்கள் இண்டஸ்ட்ரியல் ஹவுசஸ் இதுமாரி நிறுவனங்களோட பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணுறதுக்கு மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காமர்ஸ் குரூப் காமர்ஸ் கோர்ஸ் முடிச்சிட்டோம் இப்போ ஒரு எம்பிபிஎஸ் முடித்தவங்களா டாக்டர் சொல்கிறோம் இன்ஜினியரிங் முடித்தவங்களா டா இன்ஜினியர்னு சொல்கிறோம் ஸோ இந்த காமர்ஸ் கோர்ஸ் முடித்தவங்கள நம்ம வந்து என்ன சொல்லலாம் நிறுவனங்களில் அவங்களுக்கு வந்து என்ன பேர் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேர் அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்திங்கன்னா ஜாப் ப்ரொஃபைல் ஆஃப்டர் காமர்ஸ் கோர்ஸஸ் காமர்ஸ் கோர்ஸ் முடிச்சு நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவரை என்னென்ன பேர்லாம் சொல்லி கூப்பிட்லான்னு பாருங்கள் பட்ஜெட் அனலிஸ்ட் ஆடிட்டர் சார்ட்டர்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டண்ட் சிஎஃப்ஓம்பாங்க சீஃப் Financial ஆஃபீஸர் பிஸ்னஸ் கன்சல்டன்ட் ஃபினான்ஸ் மேனேஜர் ஸ்டாக் ப்ரோக்கர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் மேனேஜ்மெண்ட் Accountant இந்த பேரெலாம் வந்து சொல்லி அவங்க கூப்பிடுவாங்க ஸோ ஒவ்வொரு கோர்ஸ் முடித்ததுக்கப்புறமும் அவங்களுக்கு வந்து என்ன வேலை வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு வந்து என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பிகா முடித்தவங்களுக்கு வந்து கம்பெனிஸில் வந்து என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு பாருங்க அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம் அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கலாம் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டாக இருக்கலாம் ஃபினான்ஷியல் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கலாம் பேங்க் மேனேஜராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி பாருங்கள் இந்த நம்ம வந்து காம் ஆஃப்டர் ப்ளஸ் டூ காமர்ஸ் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்எல்பி கோர்ஸ் படிக்கலாம் ஸோ எல்எல்பிங்கிறது லாயராகிறதுக்கான கோர்ஸ் ஸோ இந்த எல்எல்பி படிச்சுட்டு நீங்கள் வந்து பிபிஏவில் வந்து எல்எல்பி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸில் வந்து பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கலாம் லாயராக ஒர்க் பண்ணலாம் கவர்மெண்ட் ஜாப் போகலாம் அதே சமயத்தில் கம்பெனிஸோட லீகல் அட்வைஸராகவும் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் இதே பாருங்கள் பிபிஏ அதாவது நம்ம வந்து பிபிஏ கோர்ஸ் படிக்கிறோம் இல்லைன்னா பிஎம்எஸ் கோர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக போகலாம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக போகலாம் ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவாக போகலாம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவாகவும் நம்ம வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதே வந்து ஒரு சிஏ கோர்ஸ் முடிச்சிட்டிங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தனியாக ப்ரைவேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் நிறுவனங்களுக்கு வந்து அட்வைஸராக இருக்கலாம் அதேமாதிரி சமயத்தில் ஃபினான்ஷியல் விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட மனிதர்களுக்கும் அட்வைஸராக இருக்கலாம் நிறுவனங்களுக்கும் நம்ம வந்து அட்வைஸராக இருக்கலாம் கம்பெனி செக்ரட்டரியாக நம்ம வந்து முடிக்கிறோம் அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க நீங்கள் வந்து அட்வைஸராக ஒர்க் பண்ணலாம் கம்பெனியில் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர்னு ஒருத்தர் வச்சுருப்பாங்க அதுக்கு அந் அதுக்கும் நீங்கள் எலிஜிபிள் கார்ப்ரேட் பிளேனர்ங்கிற இந்த ஒரு ரோலும் வந்து உங்களுக்கு வரும் அடுத்த பாருங்கள் காஸ்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு பாருங்கள் காஸ்ட் அக்கௌண்டன்ட் சீனியர் அக்கௌண்டன்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பாருங்கள் பிசிஏ கோர்ஸ் முடிக்கிறோம் அதாவது காமர்ஸ் கோர்ஸில் வந்து பிசிஏ முடிச்சுட்டு அவங்களுக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு பாருங்கள் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமாக ஒர்க் பண்ணலாம் டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒர்க் பண்ணலாம் ஐடி சப்போர்ட் எக்ஸிகூட்டிவாக ஒர்க் பண்ணலாம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மேனேஜராக ஒர்க் பண்ணலாம் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணலாம் வெப் டிசைனராக ஒர்க் பண்ணலாம் அண்டு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம் ஸோ இதான் பார்த்திங்கன்னா வேரியஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்க கல் யூனிவர்சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ் கோர்ஸுக்குன்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க மாதிரியும் அந்தந்த நிறுவனங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஏஐ வைப்பாங்க காஸ்ட் அக்கௌண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சிஎம்ஏ இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனிஸ் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்புகள் வைப்பாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸோட டீட்டெயில்ஸ் ஓகே இப்போ நம்ம வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அதாவது நீங்கள் வந்து டிகிரி கோர்ஸ் படிக்க போகிறீங்களா இல்லை ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் படிக்க போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நம்ம சொன்ன மாதிரி சிஏஏசிசிஏ சிஎம்ஏ இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலேஜஸில் படிக்க முடியாது இதை வந்து தனிப்பட்ட அந்த ஒரு அமைப்புகள் அதாவது இந்தியா முழுக்க சார்ட்டட் அக்கௌண்டன்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு வச்சுருப்பாங்க அவங்க மூலமாக தான் எழுத முடியும் ஸோ அந்த மாதிரியான அமைப்புகளில் வந்து நம்ம வந்து வெப்சைட்ஸில் பதிவு பண்ணிவிட்டு எது சிறந்த அமைப்புன்னு வந்து நம்ம தேடிப்பிடிச்சி படிக்கலாம் அதில் நம்ம வந்து காமர்ஸில் வந்து டிகிரி கோர்சஸ் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய புகழ்பெற்ற கல்லூரிகள் இருக்குது நம்மளுக்கு அதில் வந்து எந்த கல்லூரியில் சேரலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எது மூலமாக செஸ் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் வந்து இந்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை மூலமாக என்ஐஆர்எஃப் நேஷ்னல் இன்ஸ்டியூஷன் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அவங்களோட அந்த வெப்சைட் என்ஐஆர்எஃப்னு டைப் பண்ணிங்கன்னா அங்கே போனீங்கன்னா அதாவது ஒவ்வொரு துறையிலையும் சிறந்த நூறு கல்லூரிகள் இரநூறு கல்லூரிகள் பற்றின லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் அதில் செக் பண்ணி எது சிறந்த கல்லூரியோ அந்த கல்லூரியில் சேரலாம் ஸோ காமர்ஸ் குரூப் மாணவர்கள் நீங்கள் கவலையே பட வேண்டாம் நீங்கள் ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி உங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது ஸோ தாராளமாக வந்து நீங்கள் டென்த் அதாவது டென்த்து முடிக்கிறவங்க காமர்ஸ் குரூப் எடுத்து நான் லைஃபில் நல்லா செட்டில் பண்ணலாம் இல்லை இப்போ தான் நான் ப்ளஸ் டூ முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் இந்த நம்ம குறிப்பிட்ட நிறைய கோர்ஸில் உங்களுக்கு எது எந்த கோர்ஸ் படிக்க முடியுமோ அந்த கோர்ஸ் படித்து நீங்கள் வந்து நல்ல வேலைவாய்ப்புகள் இருக்குது கவர்மெண்ட் செக்டார்லேயும் இருக்குது ப்ரைவேட் செக்டார்லேயுமே இருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காமர்ஸ் குரூப் படிக்க படித்த மாணவர்கள் வந்து அடுத்து சூஸ் பண்ணக்கூடிய கோர்சஸ் மற்றும் கல்லூரிகளோட தகவல்கள் மிகவும் நன்றி